ஹலோ ஃப்ரெண்ட், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சுக்கு ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் வருத்தம் தர வகையில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜி சம்பத்குமார் இவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமானது விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இதன்படி சென்னை உயர்நீதிமன்றமானது பிசிசிஐக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. வர சனிக்கிழமைக்குள்ள ஐபிஎல் வந்து தடை செய்யணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கை ஏன் போட்டாங்கன்னா, ஐபிஎல் மேட்ச்ல இன்னும் சூதாட்டம் ஒழிக்கப்படலையாம், எப்போ வந்து ஐபிஎல் மேட்ச்ல சூதாட்டம் இல்லையோ அப்போ ஐபிஎல் மேட்ச் நடத்திக்கங்க அப்படின்னு அந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜி சம்பத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2013 ஐபிஎல் சூதாட்டம் பற்றிய வழக்கை இவங்க தான் விசாரிச்சாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் தோனிக்கும் சூதாட்ட நபர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு தோனி மேல இவங்க தான் வந்து குற்றம் சொன்னாங்க. அதன் காரணமா தான் அப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷம் விளையாடுறதுக்கு தடை விதிச்சாங்க. அதே ஜி சம்பத்குமார் இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல ஐபிஎல் மேட்ச் நடக்கக்கூடாது அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த விஷயம் கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச் நடக்குமா இல்லையா அப்படின்ற குழப்பத்துல ரசிகர்கள்லாம் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.